லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில், டி ஜே ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? நேரு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பையின் மாநில விளையாட்டுப் போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கு நமது நன்றிகள். நிகழ்ச்சியின் நிறைவாக இந்திய நாட்டின் நாட்டுப்பண் முழங்க இருக்கிறது. ஒற்றுமையுடனும் பெருமையுடனும் அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் சுதர்சனம் அவர்களே, அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களே, அண்ணன் தாயகம் கவி அவர்களே, அண்ணன் எம் கே மோகன் அவர்களே, சகோதரர் பரந்தாமன் அவர்களே, சகோதரர் வெற்றியழகர் அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் முத்துராஜா அவர்களே, சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, சகோதரர் எபினேசர் அவர்களே, சென்னை மாநகர துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீராங்கனை சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்களே, பல்வேறு சர்வதேச தடகள போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள வீரர் சகோதரர் பிரவீன் சக்திவேல் அவர்களே, சித்திரவேல் அவர்களே, தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷனுடைய தலைவர் திரு தேவாரம் அவர்களே, பல்வேறு துறைகளுடைய அரசு செயலாளர்களே, அதிகாரிகளே, விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அலுவலர்களே, விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2024 மாநில அளவிலான போட்டிகளை இன்று உங்களுடைய முன்னிலையில் தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கே மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களிடம் உள்ள அதே உற்சாகம் என்னையும் தொற்றிக்கொள்கிறது. துணை முதலமைச்சர் ஆன பிறகு, அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நான் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கானதுதான். இதற்கான நிதியை 82 கோடி ரூபாயை உயர்த்துவதற்கான கோப்பில் தான் முதல் கையெழுத்திட்டேன் என்பதை இங்கே பெருமையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிறப்புக்குரிய நிகழ்வுக்கு 2 முக்கியமான வீரர்கள் வந்திருக்கிறாங்க. மாற்றுத்திறன் பேட்மிண்டன் வீராங்கனையான தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்ற பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில வெள்ளிப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தந்தவர் தான் தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள். வேர்ல்டு பாரா சாம்பியன்ஷிப் 2024 பெண்களுக்கான இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று கொடுத்தார். ஏசியன் பாரா கேம்ஸ் 2023 சிங்கிள்ஸ் பிரிவில் தங்கப்பதக்கம், இரட்டையர் பிரிவில் வெள்ளி, மிக்ஸ்ட் டபுள்ஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் என்று சாதனை படைத்தவர் தான் அருமை தங்கை. விளையாட்டில் சாதிப்பதற்கு தடை எதுவும் இல்லை என்று பதக்கங்களை குவித்து வரும் தங்கை துளசிமதிக்கு பாரா ஒலிம்பிக்ஸ் வெள்ளி வென்றதற்காக நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஆக வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அதே போல திருவாரூரை சேர்ந்த தடகள வீரர் தம்பி பிரவீன் சித்திரவேல் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் யூத் ஒலிம்பிக்ஸ், ஏசியன் இன்டோர் சாம்பியன்ஷிப், ஏசியன் கேம்ஸ் 2023, ஒலிம்பிக்ஸ் 2024, காமன்வெல்த் கேம்ஸ் போன்ற தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை வென்றவர் தான் தம்பி பிரவீன் சித்திரவேல் அவர்கள். தம்பி பிரவீன் அவர்கள் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அவர்கள்.